கார்த்திக் வானதி சீரியல் July 29 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியும் சண்மதியும் சேர்ந்து நேராக அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஷாமும் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷாமோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஏன்டா இது எவ்வளோ சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஷாம் சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை பண்ணுறேன் அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம சண்மதியும் கார்த்தியும் வராங்க. அவங்க ரெண்டு பேரையுமே நம்ம ஷாம் வந்து வரவேற்கிறாரு. அப்போ சண்மதி வந்து கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன கார்த்திக் இது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. அதுக்கப்புறமா ஷாம் வந்து ரெண்டு பேரையும் உள்ளார அழைச்சிட்டு போயிட்டு நம்ம சண்மதியோட கிளாஸ்மேட்டை வர சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஷாம் சொல்கிறாங்க, சண்மதியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் சண்மதி கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை பற்றி உங்கள் யாருக்குமே தெரியாதுல்ல, இவர் தான் கார்த்திக், இவர் RR கம்பெனியோட ஹெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம கார்த்தியும் சண்மதியும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ சண்மதி யோசிக்கிறாங்க, இவன் ஏன் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணுறான் அப்படின்னு. அப்போ ஷாம் சொல்கிறாங்க, இங்கே பாரு சண்மதி, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வர சொல்கிறாங்க. அவங்க வந்து கையில் ரிங் கொண்டு வராங்க. அப்போ டக்குன்னு நம்ம சண்மதிக்கு ஒரு கனவு வருது. சண்மதி சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க லவ் பண்ணுற பையன் வந்து நாலு பக்கத்தும் லைட் எரியணும், அப்படியே புகமூட்டமாக இருக்கணும், அப்போ அவன் ஹீரோ மாதிரி நடந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஸோ அந்த கனவு வருது. அப்போ நம்ம கார்த்தி தான் நடந்து வராரு. அப்போ நம்ம சண்மதிக்கு கார்த்தி மேலே காதல் வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த மோதிரத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ கார்த்திக் அந்த மோதிரத்தை வாங்கி நம்ம சண்மதிக்கிட்ட கொடுக்குறாங்க. சண்மதி அதில் ஒரு மோதிரத்தை எடுத்து கார்த்திக்கு போட்டு விடுறாங்க. கார்த்தி சண்மதிக்கு போட்டு விடுறாங்க. இதை பார்த்துட்டு ஷாம் கடுப்பாகி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இன்னொரு பக்கம் சண்மதிக்கு கார்த்தியை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம கார்த்தி சொல்கிறாரு, நல்ல வேலை அவன் சொல்கிறானேன்னு, நீங்கள் மோதிரத்தை போடாமல் இருந்தீங்களே, போடாமல் இருந்திருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் காரில் போகிறாங்க. அப்போ நம்ம சண்மதி ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ராஜேஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, ஆனால் அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க, ஒரு வேளை சண்மதிக்கு கார்த்தியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு போல அப்படின்னு. அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, கார்த்தி உன்னைய சண்மதிக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல், அந்த மோதிரத்தை பற்றி நிறையவே சொன்னால், அதோட அவகிட்ட நீ கொஞ்சம் வெளியில் காட்டிக்காத லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா இப்போதைக்கு அவன் மனசில் என்ன இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட்டிருக்க ரிங்கை கைட்டுறாங்க. அப்போ நம்ம ராஜேஸ்வரி கேட்குறாங்க, என்னப்பா இது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நம்ம வெளியில் காட்டிக்க கூடாதுமா அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டா அப்படின்னு. மறுநாள் காலை ஆஃபீஸை காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் வந்து நம்ம கார்த்தி வந்து காரை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கார்த்தி யோசிக்கிறாரு, நான் அந்த கையில் உள்ள ரிங்கை கைட்டிட்டேன், இப்படி கார் தொடக்கையில் அந்த சண்மதி வந்து கையை பார்ப்பான்னு பார்த்தா இன்னும் சண்மதி வரவே இல்லையே அப்படின்னு. அதே நேரத்தில் சண்மதி வராங்க. அதோட இன்னைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க.